بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நிகரட்ட அன்புடையவருமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமதுதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தஃப்சீர் சூரத்துல் ஃபஜ்ர். குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபஜ்ர் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய விளக்க உரை தான் இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இந்த மனித சமூகங்களுக்கு படிப்பனையான பல செய்திகளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காமிக்கிறான். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற போது வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அடுத்து வலயாலின் அஷர், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக. வஷ்ஷஃபஈ வல் வத்ர், இரட்டையின் மீதும் ஒட்டைப்படையின் மீதும் சத்தியமாக. ஒல்லைலி இதா யஸர், விடைபெறுகின்ற இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஹல் ஃபி தாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர், எவர்கள் அறிவுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தியத்திலே படிப்பினை இருக்கிறதுங்கிற செய்தியையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப ஆரம்பமாக ஃபஜ்ர் என்ற இந்த அதிகாலையின் மீது ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், அதிகாலையை பொறுத்தவரையில் ஒரு நாளினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய நேரம். அதுபோக அந்த அதிகாலையுடைய அந்த நேரத்தில் இறைவன் இரண்டு விதமான வணக்கங்களை நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒன்று கடமையாக்கப்பட்ட நோன்பு. அந்த நோன்பினுடைய ஆரம்பம் உணவை தடை செய்யக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருடைய நேரம். இது ஒரு காரணம். அடுத்து மற்றொரு காரணம் என்னவென்றால், அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் சுபஹுடைய அந்த தொழுகையினுடைய ஆரம்பமாக அதனுடைய நேரம் ஆரம்பமாக ஆகிறது. ஆக இரண்டு வணக்கங்கள் அது சம்பந்தப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அதிகாலையின் மீது சத்தியம் அடித்து சொல்கிறான். அடுத்ததாக லயாலின் அஷ்ர், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்கிறான். பத்து இரவுகள் என்று சொன்னால்
துல்ஹஜ் மாதத்திலே வரக்கூடிய பிறை ஒன்றிலிருந்து பத்து நாள், பத்து பிறை பத்து வரை உள்ள அந்த நாளுக்கு, அந்த நாளின் மீதும் சத்தியம் அடித்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த துல்ஹஜுடைய பிறை ஒன்றிலிருந்து பத்து வரை இந்த மனித சமூகம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஹஜ் செய்யாதவர்களாக இருக்கட்டும், அதிகமான வணக்கங்களை செய்ய வேண்டும் என்பதை அந்த பத்து இரவுகள், அந்த பத்து இரவுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை பத்துல, முதல் பத்துல செய்யக்கூடிய அமல் எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னார் என்று சொன்னால், ஜிஹாது செய்வதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிக்கின்றார். எனவே தான் அல்லாஹ் அந்த பத்து இரவை குர்ஆனில் சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக ஷஃபஈ வல் வத்ர், இரட்டைப்படையின் மீதும் ஒற்றைப்படையின் மீதும் சத்தியம் அடித்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, உமின் குல்லி ஷைஇன் கலக்னா ஜௌஜைன், இந்த உலகத்துல படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் நாம் ஜோடிகளாக படைத்திருக்கிறோம். அப்ப இந்த உலகம் இயங்குவதற்கு, ஒருவர் ஒருவரை சார்ந்திருப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய படைப்புகளுடைய அமைப்பை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்? ஜோடிகளாக ஆக்கியிருக்கிறான். எனவே இரட்டைப்படையும் சொல்கிறான். அதே போல உல் வத்தர், ஒற்றைப்படையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு துணை இல்லாதவன், அவன் இணை இல்லாதவன்கிற அந்த ஒற்றையையும் அல்லாஹ் சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அந்த ஒற்றைப்படையும் சொல்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒருவன், எனவே அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வல்லைலி இதா யஸத், செல்கின்ற இரவின் மீது சத்தியம் அடித்து அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அந்த இரவு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வானத்திற்கு வந்து இரவினுடைய மூன்று பகுதியிலே, கடைசி பகுதி மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், மைய சாலனி ஃபஉதீஹி, மைய துலூனி ஃபஸ்தஜிப் லஹு, மைய இஸ்தக்ஃபிர்னி ஃபஅஃபிர் லஹு, என்னிடத்திலே கேட்பவர்கள் யார் இந்த இரவு வேளையிலே அவர்களுக்கு நான் வழங்குகின்றேன், என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கின்றேன், என்னிடத்திலே பாதுகாப்பு, என்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அந்த இரவுனுடைய பிந்தைய நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களை அழைத்து கேட்கிறான். அவருடைய மன்னிப்பிற்காக, அவருடைய பிரார்த்தனைக்காக அல்லாஹ் அந்த நேரத்தை ஒதுக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவினுடைய கடைசி பகுதி மீது சத்தியம் எடுத்து சொல்கிறான். இவ்வளவு சத்தியங்களை அடித்து விட்டு அறிவுடையவர்களுக்கு இந்த சத்தியத்திலே உண்மாதிரி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத், நபியே, ஆத் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரை உம்முடைய இறைவன் எவ்வாறு நடத்தினான் என்பதை நீர் பார்க்க வேண்டாமா? இரமதாத்தில் இமாத், அவர்கள் ஆத், ஆது சமூது, அந்த ஆதுடைய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், அவர்கள் இரம்வாசிகள், அவர்கள் மிகப்பெரிய தூணுக்கு சொந்தக்காரர்கள். அல்லதீ லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த உலகத்திலே இவர்களை போன்ற ஒரு சமூகம் படைக்கப்படவே இல்லை, இவர்களை போன்ற ஒரு சமூகம் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு வலிமை மிக்க, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மக்களாக அந்த ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று செய்தி எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த ஆது கூட்டத்தார் இந்த உலகத்துல வந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும், எல்லா விதமான வலிமைகளும் வழங்கப்பட்ட அந்த ஆது கூட்டத்தார் இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினால் அந்த ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான் என்றும் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காமிக்கிறான். லினுதீகஹும் அதாபல் ஹிஸ்ஸி ஃபில் ஹயாத்தி துன்யா வல அதாபல் ஆகிரத்தி அஹ்ஸா வஹும் லா யுன்சரூன். அந்த ஆது கூட்டத்தாரின் மீது நாம் அவருடைய கஷ்டமான அந்த நாளில் கடுமையான புயல் காற்றை வீசுவோம். எதற்காக வேண்டி? இந்த உலகத்திலே கடுமையான வேதனையை, இழிவு தரக்கூடிய அந்த வேதனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கடுமையான காட்டை, சூறாவளி காட்டை அவர்களுக்கு நாம் வீசினோம். அதே போல வலாதாபில் ஆகிரத்தி அஹ்ஸா மறுமையிலும் கடுமையான வேதனை இருக்கிறது, அந்த நாளிலும் இவர்களை உதவி செய்யப்பட மாட்டார் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
அப்ப இந்த ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழித்தான்? உலகத்திலே பார்க்கிறோம், எங்கெல்லாம் போர் பிரகடங்கள், எங்கெல்லாம் போர் வேகங்கள் சூழ்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு, அந்த நாட்டினுடைய வளங்கள் அழிக்கப்பட்டு, மக்கள் அழிக்கப்பட்டு, அந்த நாட்டிலே பொற்பூண்டுகள் விளையாத அளவுக்கு ஆக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வந்து இன்றைக்கு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆது கூட்டத்தாரை அன்றைக்கு எப்படி அழித்திருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு இத்தனை வருடங்கள் கழித்த பின்பு இன்றைக்கு புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு முனைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அந்த ஆது கூட்டத்தார் இந்த உலகத்திலே இறைவனுக்கு மாறு செய்த காரணத்தினால், இறைவனுடைய சொல்லுக்கு அவர்கள் கட்டுப்படாமல் மறுத்த காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார் என்று செய்தி அல்லாஹ் சொல்கின்ற போது, ஃபி ஆதின் இத அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், அந்த ஆது கூட்டத்தாரின் மீது நாம் மலட்டு காட்டை அனுப்பினோம். பட்டதோ அந்த பொருள்களை அது தூள் தூளாமல் ஆக்காமல் விடவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். அந்த காற்று எப்படிப்பட்ட காற்று என்று சொன்னால், இன்றைக்கு நவீன வெடிகுண்டுகள் அணுகுண்டுகள் போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சக்தி வாய்ந்த இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கு போடக்கூடிய அளவுக்குள்ள அந்த பயங்கரம் அன்றைக்கு அல்லாஹ் அந்த காற்றுக்கு கொடுத்தான். அந்த காற்று எந்த பொருள் மீது பட்டதோ அப்படியே அழிந்து விடும், அது முளைக்காது, வளராது, எதுவுமே அதுல எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இருக்க. அந்த மாதிரி ஒரு காட்டை, மலட்டு காட்டை இந்த ஆதுக்கு நாம் அனுப்பி வைத்தோம் என்று எல்லாம் சொல்கிறான். இன்னைக்கு அதான் நடக்குது. அணுகுண்டுகளின் பெயரால் ஒரு நாடு மற்றொரு நாட்டை பயமுறுத்தக்கூடிய, ஒரு நாடு வல்லரசாக இருக்கக்கூடிய, ஒரு நாடு எளிமையாக இருக்கக்கூடிய நாட்டின் மீது குண்டுகளையும் அதையும் இதையும் போட்டுவிட்டு அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஆது சபூதம் செய்திருக்கக்கூடிய அந்த அநியாயத்திற்கு அவர்கள் மீது இந்த மாதிரி காட்டை, மலட்டு காட்டை அனுப்பி வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் முடைக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்துல இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்றான், அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனை கொடுத்தான் என்று சொன்னால், அந்த ஆது கூட்டத்தாருக்கு அவர்களுக்கு மழை பெய்வதை போன்ற ஒரு எண்ணம், அவருடைய பள்ளத்தாக்குகளை, அவருடைய மேகங்கள், அவருடைய தலைக்கு மேல் மேகங்கள் அப்படியே வருகின்ற பொழுது அதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் எண்ணம், ஹாதா ஆரிதும் முந்திர்னா, இதோ வரக்கூடிய இந்த மேகங்கள் எல்லாம் நமக்கு மழை பெய்ய வைக்க போகிறது, நம்முடைய விவசாய நிலங்கள் எல்லாம் வளரப்போகிறது, நமக்கு நிம்மதி கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த மேகத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன கொடுத்தான், பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹன் ஃபீஹா அதாபுன் அலீம், இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களே, அவசரப்படுத்திக் கொண்டிருந்தீர்களே, அந்த மேகமும் அந்த காட்டும் தான் இதோ வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு அந்த மேகத்தின் மூலமாகவே அல்லாஹ் அழிவை கொடுத்து, துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா, அந்த மேகம் என்ன செய்தது, அந்த காட்டு என்ன செய்தது, எதன் மீதெல்லாம் பட்டதோ எல்லாத்தையும் அழித்து, ஃபஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும், அவருடைய வசித்த இடங்களே தெரியாத அளவுக்கு அந்த காற்று மாற்றிவிட்டது. ஒரு காற்று தான், ஒரு சூறாவளி காற்று தான் அந்த ஆது சமூக, அந்த ஆது கூட்டத்தாரை அவர்கள் வசித்த அந்த வீடுகள், வசித்த அந்த இடங்கள் எல்லாம் வடு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த காற்றின் மூலமாக அந்த சமூகத்தை அழித்தேன் என்று நினைச்சு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் கேட்கிறான், நபியே இந்த ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி நடத்தினான் என்பதை நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து சொல்கிறான், அதே போல சமூக கூட்டத்தார் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார் என்பதை நீர் நபியை நீர் பார்க்கவில்லையா, அவர்கள் தங்களுடைய கரங்களாலே மலைகளை குடைந்து எடுத்தார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வலிமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த சமூக கூட்டத்தாரும் எவ்வாறு அழிக்கப்பட்டார் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் இந்த சமூக கூட்டம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமூகம், அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகம் இறைவனால் அனுப்பப்பட்டது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட அற்புதம் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை கூட வரவு மீறி அநியாயமாக அவர்கள் கொண்டு விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு வேதனை இறங்கியதுங்கிற செய்தியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காமிக்கிறான். அதைதான் அல்லாஹ் கேட்கிறான், இந்த சமூகத்தை பற்றி நீர் பார்க்கவில்லையா, அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், வ ஃபிரௌன தில் அவுதாத் அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அதே போல மிகப்பெரிய வலிமை உள்ள படைகள் உள்ள
அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் நீ நபியை நீ பார்க்கவில்லையா? எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்! அந்த நாட்டிலே மிகப்பெரிய அடியாயங்களை செய்தார்கள். ஃபக்ஸரு ஃபீஹல் ஃபசாத், எப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு செய்ய முடியுமோ எல்லா குழப்பங்களையும் செய்தார்களே, அந்த ஃபிரௌனை நீ பார்க்கவில்லையா? ஃபசப்ப அலைஹிம் ரப்புக சௌதாதா, அவர்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்த காரணத்தினால் வேதனையாக இருக்கக்கூடிய சாட்டையை அல்லாஹ் அவர்கள் மீது எரிந்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அழிக்கப்பட்ட ஆது, சமூது, ஃபிரௌனு இவர்களுடைய கூட்டங்களை எல்லாம் சொல்லி, நபியே இவர்களுடைய முடிவு என்னவாகிவிட்டது என்பதை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் இறைவனுடைய வேதனையினால் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சொல்லி காமித்து விட்டு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் படிப்பினையான ஒரு செய்தியை உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து இந்த உலகத்திலே என்று சொல்ல இதுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி அவனை சோதித்தால் இந்த மனிதன் என்ன சொல்கிறான்? ஃபயகூல ரப்பி அக்ரமன், இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் வழங்கியிருக்கிறான் என்று இந்த மனிதன் எப்ப சொல்றான்? இறைவனுடைய எல்லா நியமத்துகளும் வரக்கத்துகளும் இந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற பொழுது சொல்கிறான். அதே நேரத்தில் ஃபம்மல் இன்சான் இதா மவுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மவுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹான, இறைவன் இவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்கை குறைத்து விட்டால், அதை கொஞ்சம் சுருக்கி விட்டால், இந்த அடியான் இந்த மனிதன் உடனே சொல்கிறான், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று இந்த மனிதன் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதனுடைய நிலை என்ன? இன்னைக்கு உலகத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா செல்வங்களும் செல்வத்துக்கு மேல் செல்வங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அந்த செல்வங்கள் குறைந்து விடக்கூடாது என்பதிலே முழு முயற்சியாக இன்னைக்கு மனித சமூகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், ஐயா சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வபனி, இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா இவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து ஆண் மக்களையா இவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து நாம் இவர்களை நாம் வசதிப்படுத்தி இருக்கிறோமே, நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத் பல் லா யஷ்ஊரூன், இவர்களுக்கு நாம் நன்மையே கொடுத்து கொண்டிருக்கிறோம், இவர்களுக்கு வாழ்க்கையில இப்படி நியமத்துகளையும் செல்வங்களையும் ஆண் மக்களையுமாக கொடுத்து கொண்டு செல்வத்திலே உயர்ந்த நிலையிலே நாம் ஆக்கி வைத்திருக்கிறோமே, இவர்களுக்கு நாம் நன்மைதான் செய்திருக்கிறோம் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? பல் லா யஷ்ஊரூன், அவ்வாறல்ல, இவர்களுக்கு நாம் அதற்காக நாம் கொடுக்கவில்லை, இது ஒரு சோதனை என்பதை அவர்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனிதர்களை எத்தனைவே நாம் நினைத்து பார்க்கிறோம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள், இந்த செல்வங்கள் எல்லாம் வறுமை நாளில் நமக்கு சோதனையாக வந்து நிற்கும், அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக வேண்டி எதற்காக வேண்டி அதிக நேரம் இந்த மனிதன் செலவு செய்ய வேண்டும் என்பதை எத்தனை மனிதன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, விளங்குபவர்களாக இல்லை. இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் செல்வங்களும் மனிதனை கண்ணை மறைத்து அல்லாஹ்வுடைய விசாரணையை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மனிதனுடைய சூழ்நிலை என்ன? நன்றாக இருக்கின்ற போது, வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்ற போது, அல்லாஹ் எதவ எல்லா விதமான செழிப்புகளையும் தந்திருக்கின்ற போது அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், தொழுகையா வணக்கமா தர்மங்களா எல்லாவற்றிலும் கரெக்டாக சரியாக இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த செல்வங்கள் குறைந்து விட்டாலோ, வேலை இல்லாமல் போனாலோ, வாங்கிய சம்பளத்தை விட குறைவான சம்பளம் கிடைத்து விட்டாலோ, மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறது? ரப்பி ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என்று மனிதர்கள் அல்லாஹ்வை பற்றி குறையாக நினைக்கக்கூடிய மனிதன் தான் இந்த மனிதன் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதனால என்ன நடக்குது? இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது என்ன வரணும்? அல்லாஹ் தான் ரிஸ்க தரான், தரக்கூடியவன் அல்லாஹ். இன்றைக்கு அதிகமாக தருவான், நாளைக்கு குறைவாக தருவான், இன்றைக்கு குறைவாக தந்தா நாளைக்கு அதிகமாக தருவான். ரிஸ்கை தரக்கூடிய அந்த பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அப்படிப்பட்ட ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹ் சில பேருக்கு அதிகமாக கொடுக்கிறான், சில நேரத்தை கம்மியா கொடுக்கிறான், ஆளை பார்த்து, நேரத்தை பார்த்து, காலத்தை பார்த்து கொடுக்கிறான். ஆனா மனிதனுடைய மனம் என்ன? செல்வங்கள் குறைந்து விட்டால் அல்லாஹை பற்றி தவறான எண்ணம் கொள்கிறான், அல்லாஹின் மீது என்ன தவக்கல் வைப்பதில குறைந்து விடுகிறான், அல்லாஹ்வுடைய ஈமானிலே குறைவு வைத்து விடுகிறான், பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மறுக்கிறான்,
தொழுகையிலும் மீது ஈடுபாடு இல்லாதவனாக இருக்கிறான். எப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரன் என்று நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம். இவர்கள் எல்லாம் யார் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். ஏன் இன்றைக்கு பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சூழ்நிலை என்ன? பெண்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? கணவன்மார்கள் எல்லாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அந்த சம்பாத்தியத்தில் குறைவு இருக்கக்கூடாது. வீட்டு செலவினங்களுக்கு அதிகமாக தர வேண்டும், அதிலையும் குறை வைக்க கூடாது. தெளிவா இருக்கிறார். இந்த சூழ்நிலை, இந்த எண்ணங்கள் சமூகத்தில் இன்றைக்கு எப்படி ஏற்பட்டு எந்த மாதிரி ஒரு விளைவுகளை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, நாம் வெளிநாட்டை வாழக்கூடிய ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஊரில் ஒரு நிகழ்ச்சி, முக்கியமான ஒரு மாவட்டம், முஸ்லிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம். இந்த செய்தியை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாவட்டமா இருக்கும், நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் வெளிநாட்டிலே வசித்து நல்ல முறையிலே செல்வத்தையும் சேர்த்து ஒரு காலகட்டத்தில் ஊர்ல போய் செட்டில் ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கின்ற போது சும்மா போய் நிக்கல, நிறைய பேர் போறாங்க ஊருக்கு போய், ஒன்னும் இல்லாம போய் நின்று மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறதா விசா கிடைக்குமா, அங்க போவா இங்க போவான்னு அலையக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். ஆனால் சில சகோதரர்கள் திட்டங்களோடு பிளானோடு போய் முறையாக அங்கே தொழில் செய்யக்கூடிய மக்களையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆனா இந்த சகோதரர் என்ன செய்கிறார், ஊர்ல போய் ஒரு தனி காம்ப்ளெக்ஸையும் கட்டி அங்கே தனிக்கென்று ஒரு தொழிலையும் அமைத்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை? கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சனை. கணவன் ஊரிலேயே நான் வசித்து ஊரிலேயே வாழ்ந்து நான் செல்வத்தை சேர்க்கிறேன், பொருளாதாரத்தை சேர்க்கிறேன் என்று சொல்கிறார். இவ்வளவு நாள் வெளிநாட்டுல கழிச்சிட்டேன், இனிமேலாவது ஊர்ல சந்தோஷமாக இருக்கலாம் என்று கணவன் சொல்கிறார். மனைவி என்ன சொல்கிறார்? முடியாது, நீ தொழில் செய்தால் உழைக்க சென்றால் வெளிநாட்டுக்கு தான் போகணும், உள்ளூர்ல வேலை செய்யற வேலையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார். பஞ்சாயத்து சமூகத்துக்கு வருகிறது, அமைப்புகள் இடத்துல வருகிறது, அங்கே பேசப்படுகிறது. அந்த நேரத்தில் கணவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனைவி இடத்துல பிரச்சனை செய்யக்கூடிய, போராட்டம் நடத்தக்கூடிய, பிரச்சனைகளை வளர்க்கக்கூடிய மனைவி இடத்துல சொல்கிறார், நான் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சம்பாதித்தேனோ, உனக்கு எவ்வளவு தந்தேனோ அதை விட ஊரே அதிகமாக நான் தருகிறேன். பொருட்களாக இருந்தாலும் சரி, காசுகளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அதை விட அதிகமா தர்றேன். பேங்க்ல பேலன்ஸ் காமிக்கணுமா, அதையும் நான் நிறைய போட்டு வைக்கிறேன், அதுல எந்த விதமான குறைவும் நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி கணவன் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட அந்த குடும்பம் என்னாச்சு? மனைவி ஒத்த காலில் இருக்கிறார், நீ சம்பாதித்தால் வெளிநாட்டு தான் சம்பாதிக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன். குடும்பமே பிரிஞ்சு போச்சு. என்ன நிலை இருக்கா இல்லையா சமூகத்துல? சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் இன்னைக்கு வெளிநாட்டு மோகம் இருக்கிறது. நீ உள்ளூர்ல தலையீழ நின்று தொங்கினாலும் சரிதான், நடக்கவே செய்யாது. வெளிநாட்டு பயணம் தான் செல்ல வேண்டும், வெளிநாட்டில் போய் தான் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் தான் இந்த உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சுகபோகமாக வாழ முடியும் என்று எண்ணக்கூடிய எத்தனை பெண்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமூகத்தில். அன்புக்குரிய சகோதரர், எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தான் ரிஸ்கை தர்றான், ஊர்லயும் தருவான், வெளிநாடுகளிலும் தருவான். எங்கிருந்தாலும் நமக்கு அதற்கான ரிஸ்கை அல்லாஹ் எவ்வளவு வளர்ந்திருக்கிறானோ அதை தருவானுங்கிற அந்த நம்பிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேருக்கு அது இருக்கிறது? அப்படி இருந்தா நம்ம எல்லாம் ஊருக்கு போயிருக்கலாமே, செட்டில் ஆயிருக்கலாமே. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதரை பார்த்தான் சொல்கிறான், எவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய இந்த ரிஸ்கின் மீது, அல்லாஹ் தரக்கூடிய அந்த வரக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் எல்லாம் அல்லாஹை எப்படி வணங்குவார்கள் தெரியுமா? ஓரத்தில் நின்று வணங்குகிறார். ஏ அல்லாஹ் எனக்கு தந்துகிட்டே இருக்கணும், நியமத்து கிடைச்சிட்டே இருக்கணும், நிறைய செல்வங்களோடு நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வறுமை கஷ்டம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் எல்லாம் அல்லாஹை எப்படி வணங்குகிறார்கள்? ஒரு ஓரத்தில் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைன் அஸாபஹு கைரும் இத்மான் பிஹி, வாழ்க்கையிலே கஷ்டம் சந்தோஷங்களும் நிம்மதியும் இன்பங்களும் வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான். வைன் அஸாபத்ஹு ஃபித்னதுன் இன்கலப அலா வஜ்ஹி, அவனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையிலே சோதனை கஷ்டம் என்று கொடுத்து விட்டால் உடனே தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வை விட்டு திருப்பி அவன் திரும்பி அல்லாஹ்வை திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சில மனிதர்களை சொல்கின்றானே. அப்படி எத்தனை மனிதர்கள் இன்றைக்கு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்க்கும். அப்போ அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை பொறுத்தவரையில் அவளுக்கு அல்லாஹ் நியமத்துகளை பரக்கத்துகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது பயக்கூட ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். அதே அந்த மனிதன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் எந்த வாய் சொன்னதோ அதே அந்த மனிதன் தான், அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை குறைத்து கொடுத்து விட்டார், பொருளாதாரத்தை சுருக்கி விட்டால் அந்த மனிதன் தான் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ்வை திட்டக்கூடிய நிலைக்கு மனிதன் சென்று விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஏனப்பா அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை எடுத்தான்,
எனது எதற்காவது இவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைத்தான். நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். கல்லா பல்லா துக்ரி மோனல் யதீம், அவ்வாறல்ல. நீ அநாதைகளை நீ கண்ணியப்படுத்துவதில்லை. வலா தஹாவுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பது நீ தூண்டுவதில்லை. وتاكلون التراث اكلا لما அடுத்தவனுடைய வாரிசு சொத்தை சேர்த்து நீ திங்குகின்றாய். وتحبون المال حبا جما, நீ அதிகமாக பொருளின் மீது செல்வத்தின் மீது அதிகமான ஆசை உள்ளவனாக பேராசை உள்ளவனாக நீ விளங்கி இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ விளங்க மாட்டாய் என்று கேட்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நியமத்துகள், அல்லாஹ்வுடைய நியமத்துகள் வர வேண்டும், பரக்கத்துகள் கிடைக்க வேண்டும், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நல்ல முறையில வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அனாதைகளை ஆதரிக்க வேண்டும். அதே போல ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரிசு சொத்துக்களை எந்த விதமான மோசடியும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சூசகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இதா துக்கத்தில் ஆழ்ந்து தக்கன் தக்கா, மனிதர்களை விலகிக் கொள்ளுங்கள், ஒரு நாள் இந்த பூமி தூளாக தூள் தூளாக ஆக்கப்படுகின்ற பொழுது, வஜா அரபுக்க உல் மலக்கு சொஃபன் சொஃபா, உமது இறைவனும் வானவர்களும் அங்கே அணியணியாக அங்கே நிற்கக்கூடிய அந்த நாளில், வஜீய யௌமைதின் பி ஜஹன்னம், அங்கே நரகம் கொண்டு வரப்படும், யௌமைதின் யதஸக்கருல் இன்ஸானு அன்னா லஹு திக்ரா, அந்த நரகத்திற்கு முன் இந்த மனித சமூகம் நின்று கொண்டு சில மனிதர்கள் சொல்வார்கள், அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள், நாம் தவறெடுத்து விட்டோமே, இந்த நரகம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கிறதே, இந்த நரகத்தில் நாம் தப்பிப்பதற்கு நாம் என்ன சேர்த்து வைத்தோம், உலக வாழ்க்கையில நாம் என்ன செய்தோம் என்று அன்னைக்கு தலையை சொரிந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அன்னைக்கு உனக்கு என்ன பயனளிக்கும், அந்த நரகத்துக்கு முன்னால் நின்று கொண்டு நீ கை செய்தப்படுகின்ற போது உனக்கு என்ன பயனளிக்கும். எக்கூட அவன் சொல்வான், என்னுடைய கை செய்தமே இந்த மறுமை வாழ்க்கைக்காக என்னுடைய உலக வாழ்க்கையில நான் முற்படுத்தி வைத்திருக்க வேண்டுமே, இறைவா தவறழித்து விட்டேனே, என் வாழ்க்கையை நான் அழித்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையை நான் போக்கி விட்டேனே என்று அந்த எண்டைக்கு ஜஹன்னம், அந்த நரகம் மனிதர்களுடைய கண்ணுகளுக்கு முன்னால் அந்த தீர்ப்பு நாளில் கொண்டு வரப்படுவோ, அண்டைய நாளில் இந்த மனிதர்கள் நின்று அங்கே கை செய்தப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இந்த சூரத்துல் ஃபஜ்ர்ல. அதனால தான் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வயௌம யஅத்து அல்லாலிம அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தக்த்து மஅ ரசூலி சபீலா, எவரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு புறந்தள்ளி இருந்தார்களோ, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மார்க்கத்திற்கும் மறுமை நாளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, அவர்கள் எல்லாம் அந்த மறுமை நாளிலே வந்து சொல்வார்கள், தங்களுடைய கைகளை கடித்துக் கொண்டு கை செய்தப்பட்டவர்களா சொல்வார்கள், இந்த ரசூலோடு நான் ஒரு வழியை நான் ஏற்படுத்திருக்க வேண்டுமே, இந்த அல்லாஹ்வுடைய தூர் எவ்வளவு வசனங்களை, எவ்வளவு போதனைகளை செய்தார், எவ்வளவு வழிகளை சொன்னார், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார், அதையெல்லாம் நான் பயன்படுத்தாமல் இருந்து விட்டேன் என்று தன்னுடைய கையை தன்னுடைய விரலை கை வாயிலே வைத்துக் கொண்டு அந்த நாகரத்தின் முன்னால் சில மனிதர்கள் கடித்துக் கொண்டிருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எப்படிப்பட்ட நாள் அந்த நாள், நீங்கள் பார்த்திருக்க முடியாது, கட்டுவதை போன்று யாராலும் கட்ட முடியாது. அதே நேரத்திலே பாவிகளுக்கு இவ்வளவு தண்டனை வழங்கப்பட்டாலும், அமைதி விட்டிருக்கக்கூடிய ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கம் நீ வந்துவிடு, என்னுடைய நல்லடியார்களோட சேர்ந்து கொள், என்னுடைய சொர்க்கத்தில் நீ வந்துவிடு என்று அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு மாத்திரம் இந்த செய்தியை சொல்வானுங்கிற அந்த செய்தியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்லி காமிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன இன்னைக்கு? மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி நாம் அஞ்சக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் எண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நரகத்தை பற்றி நாம் எத்தனை நாள் எண்ணி பார்க்கிறோம், அந்த நரக தண்டனையை பார்த்து எத்தனை நாள் எண்ணி பார்க்கிறோம், சற்று சிந்தித்து பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வைன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, உங்களிலே ஒவ்வொருவரும் யாரும் தப்பிக்க முடியாது அன்றைய நாளிலே. அன்றைய நாளிலே அந்த சூடிலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து எங்கேயும் ஓடி ஏசியில இருக்கலாம் குளிர்ல இருக்கலாம் தப்பித்துக் கொள்ள யாராலும் முடியாது. கொதிக்கக்கூடிய நரக நெருப்புகளை கக்கக்கூடிய வீசக்கூடிய அந்த நரகத்தின் முன்னால் உங்களிலே ஒவ்வொருவரும் வந்தே தீரும். கான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்தியா, இது உமது இறைவனுடைய தீர்ப்பு, யாராலும் மாற்ற முடியாது. இந்த நாள் அந்த மறுமை நாளிலே நல்லவர்களாக இருந்தாலும் சரி பாவிகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே
அந்த நாகரத்திற்கு முன்னால் வந்து நிற்க வேண்டுமே என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். சஹாபாக்களுடைய நிலை என்ன? இந்த வசனத்தை பார்த்து அழுதார்கள், இந்த வசனத்தை கண்டு வாழ்க்கையிலே அழுதார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? சொர்க்கத்துக்குரிய சஹாபாக்கள், சொர்க்கத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்கென்றே இந்த உலகத்திலே நல்ல காரியங்களை செய்தவர்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த வசனத்தை பார்த்து அழுதார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்துல்லா இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோரன், ஒரு படையிலே மூத்தா என்று சொல்லக்கூடிய போரிலே ஷஹீதாக்கப்பட்டவர், மூன்றாவது தளபதியாக அங்கே ஷஹீதாக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு போருக்கு போகிறதுக்கு முன்னால் அழுது கொண்டிருந்தார். போருக்கு தளபதியாக அங்கே செல்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி அழுது கொண்டிருக்கிறார். தோழர்கள் எல்லாம் கேட்டார், ரவாஹாவே ஏன் அழுகிறீர்? போருக்கு செல்வதனால் உயிர் பயம் வந்து விட்டதா? மனைவி மக்களை எல்லாம் இழந்து, சொந்தங்களை எல்லாம் இழந்து போய் இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிவிடுகிறது, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று வாழ்க்கையின் மீது பயப்படுகிறீர்களா? உயிரின் மீது உங்களுக்கு என்ன பயம் வந்து விட்டது என்று இந்த தோழர்கள் கேட்கின்ற போது அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதுதான் உண்மையான இறையச்சம். சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வயின் மீன்கும் இல்லா வாரிதுஹா தான அலா ரப்பிக்க ஹத்மம் மக்லியா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே ஒவ்வொருவரும் அந்த நரகத்தின் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். இது அல்லாஹ்வினுடைய விதி என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படியானால் இந்த அப்துல்லாவுடைய நிலை என்ன? அல்லாஹ்விடத்தில் நான் கொண்டு செல்கின்ற போது, நரகம் என் கண் முன்னால் இருக்கின்ற போது என்னுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. அந்த மறுமை நாளை நினைத்து இந்த உலகத்தில் நான் அழுது கொண்டிருக்கின்றேனே தவிர என்னுடைய உயிர் இந்த போர்க்களத்தில் பிரிகிறது என்பதற்காக, சொந்தம் பந்தங்களையும் உணவு மக்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் செல்கிறேன் என்பதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி நான் பயப்படவில்லை, அதை பற்றி கொஞ்சம் கூட நான் சிந்திக்கவில்லை. எதற்காக வேண்டி பயப்படுகிறேன்? அந்த மறுமை நாள், அந்த நரகத்திற்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய நாள், அந்த நாளை பற்றி நான் பயப்படுகிறேன் என்று அந்த நபித்தூரா சொன்னார் என்று அவருடைய வரலாறிலே நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு எத்தனை சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது? அந்த நரகத்தை பற்றி நினைக்கக்கூடிய நினைப்பு, அந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பங்களில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர், ஆக இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது, இப்படிப்பட்ட அத்தியாயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை வாழ்க்கையை படித்து நல்லுணர்வு பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷத்தல் ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்சலீன் வாலாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான தெளிவான ஒரு மார்க்கத்திலே, அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஒமன் யத்தபி கைரல் இஸ்லாம் ஃபலம் யுக்பல் மின்ஹு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மார்க்கத்தை எவன் பின்பற்றுகிட்டானோ அவனுடைய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழக்கூடிய நல்ல ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போதனைகள் அல்லாஹின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக நமக்கு போதிக்கக்கூடிய அந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு எதிரான எத்தனை சித்தாந்தங்கள், எத்தனை கொள்கைகள், எத்தனை கலாச்சாரங்கள், நடைமுறைகள் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டாலும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொல்லி தந்தார்களோ அதுதான் மார்க்கம். அந்த மார்க்கத்திலே நான் நிலையாக இருப்பேன், அந்த மார்க்கத்தின் மீதே நான் என்னுடைய உயிரையும் விடுவேன் என்கிற அந்த எண்ணங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாம் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா சித்தாந்தங்களும் கொள்கைகளும் இன்றைக்கு சமூகத்தில சர்வசாதாரணமாக பரப்பக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். கலாச்சாரங்கள் என்ற பெயரால், கொள்கை என்ற பெயரால், கல்வி என்ற பெயரால், மருத்துவம் என்ற பெயரால் இப்படி பரவலாக இன்னைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் எதை சொல்லித் தருகிறதோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதுக்குத்தான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறதுங்கிறத நான் நம்ப வேண்டும். அதுல இன்னைக்கு சமூகத்துல நடைமுறையில புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன என்று சொன்னார், எல்லோரும் ஒருவர் ஒருவரை சந்திக்கிறோம் என்று நாம் சொன்னால், அல்லாஹ் கட்டு தந்த, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டு தந்த மொழி என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா ஓ பரகாத்துன்னு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உனக்கு சாந்தி, அல்லாஹ்வுடைய சாந்தி ஏற்படுகிறது என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அழகான ஒரு முஹம்மன் வார்த்தை. இந்த முஹம்மன் வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சலாம் யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டாது, மாணவர்கள் எப்படி சொன்னார்கள், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அதற்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், அதை யூதர்கள் எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் செய்தி எல்லாம் ஒரு நீண்ட ஒரு செய்தியை சொல்லிக்காங்க. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கின்ற போது சலாம் சொல்ல வேண்டும், இதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டு தந்த முறை, நடைமுறை.
ஆனா இன்னைக்கு என்ன புழக்கத்துல இந்த சலாம் எல்லாம் ஒரு பக்கத்துல ஓரம் கட்டப்பட்டு சபாஹுல் ஹைர், சபாஹுல் ஹைர்ங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லோரு இடத்துல மொழியப்படுகிறது. சபாஹுல் ஹைர் என்று சொன்னா நல்ல வார்த்தை, அதுல மாற்றுங்கிறதே இல்லை. குட் மார்னிங் சொல்ற மாதிரி அது ஒரு வார்த்தை. ஆனால் எது பின்னுக்கு தள்ளப்படுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சலாமை சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உனக்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து என்று சொன்னால் 30 நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களோ, இந்த முகமன் வார்த்தை இன்னைக்கு புழக்கத்துல ஆபீஸ்களில் பழகும் போது பேசுகின்ற போது புறந்தள்ளப்பட்டு எது முன்னுக்கு வருது? இவங்கள்ட்ட குட் மார்னிங் சொன்னா சொல்ல மாட்டாங்க, அதனால இவங்க வார்த்தை எப்படி மாத்திரும் அவங்களுடைய புழக்கத்துல சபாஹுல் ஹைர் அப்படின்னு சொல்லிட்டா அரபி தானே, நல்ல வார்த்தை தான், இது ஒரு சலாம் தான் நினைச்சிட்டு போயிடலாம். இப்படி எல்லாம் இன்னைக்கு புகுத்தப்படுகிறது. இதுக்கு நன்மை கிடைக்குமா? ஏதோ வார்த்தையில வேண்டுமானால் அவன் நல்ல நீ நல்லா இருப்ப காலையில உனக்கு எல்லா சுகமும் கிடைக்கட்டும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும்ங்கிற அந்த எண்ணத்தில் சொன்னால் ஓகே. ஆனால் முதல் முதலாக ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை பெற்று தரக்கூடியது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கலாச்சார மாற்றங்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிறந்தெள்ளுவது என்ற பெயரில இந்த வார்த்தையினை இன்றைக்கு சொல்லப்பட்டு சலாமை சொல்றதெல்லாம் மறந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகத்துல பரவலாக நாம் பார்த்து வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்ல, நம்ம கலாச்சாரம் கலாச்சாரம் தான். இந்த கலாச்சாரம் உங்க வாப்பா எங்க வாப்பா ஏற்படுத்தினது அல்ல, உங்கத்தா இங்கத்தா ஏற்படுத்துறது அல்ல, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டு தந்த மார்க்கம். எனவே எங்கு சென்றாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையை நாம் சொல்லுவோம், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டு தந்தது. இதற்கு மாறாக எத்தனை வார்த்தைகள் எந்த மொழியில சொல்லப்பட்டாலும் அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, அது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய முகமன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷாத்தில் அப்படிப்பட்ட சலாத்தை நல்ல முறையில் நமக்கு மத்தியிலே பயன்படுத்தி ஒருவருக்கொரு அன்பாக பாசமாக வாழக்கூடிய அன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷாத்தில் ஆக்கியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.